வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே நான் டெரைவ் பண்ணியிருக்கேன், செகட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகே, டி எக்ஸ் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டி ஜீரோவாக இருக்கும்போது எக்ஸ் வந்து எக்ஸ் நாட்டாக இருக்குது, டி வந்து அஞ்சாக இருக்கும்போது எக்ஸ் வந்து த்ரீ எக்ஸ் நாட்டாக இருக்குது, டி வந்து 10 நிமிஷம் கழிச்சு எக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிக்கு ஜீரோ அந்த இடத்துல ஜீரோ போடும்போது இ போர் ஜீரோ என்ன ஆயிரும்னா சீன் ஆயிரும், எக்ஸுக்கு பேர் என்னது எக்ஸ் நாட்டு இருக்கும். இந்த இடத்துல சி மட்டும் இருக்கும், இங்கே எக்ஸ் பேர் என்ன ஆயிரும் எக்ஸ் நாட்டுன்னு ஆயிரும். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, அந்த இடத்துல இந்த பெரிய ஈக்குவேஷனில் தான் எப்போவுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த சிக்கு பேர் என்னது எக்ஸ் நாட்டுன்னு எனக்கு தெரியும், எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு, இ போர் கேக்கி போட்டாச்சு. இப்போ டியோட வேல்யூ என்னது ஃபைன் ஆயிடுது, எக்ஸ் நாட் எக்ஸோட வேல்யூ என்னது த்ரீ எக்ஸ் நாட்டாக மாறிடுது. ஓகே, அப்போ இந்த த்ரீ எக்ஸ் நாட் இங்கே வரும்போது இந்த எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ என்ன மட்டும் இருக்கும், த்ரீ மட்டும் இருக்கும். இ போவர் என்ன இருக்கும், டி படத்தில் ஃபைவ் இருக்கும், அப்போ இ போவர் ஃபைவ் கேன்னு மாறிடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, டீக்கு பதிலாக கே போடுங்க அப்படின்னு சொல்லி, டீக்கு பதிலாக டென்னு போடுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும், டீக்கு பதிலாக டென்னு போடணும். அப்போ இ போவர் 10 கேன்னு வரும். சியோட வேல்யூ என்னது எக்ஸ் நாட்டுன்னு எனக்கு தெரியும். ஓகே, இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், இ பவர் ஃபைவ் கேன்னு எழுதிக்கலாமா? ஓகே, இ பவர் ஃபைவ் கே தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இ பவர் ஃபைவோட வேல்யூ வந்து 3. அப்போ இந்த ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும், 9 ஆயிரும். ஓகே, அடுத்த சம் பார்த்துருமே. ஓகே, செகட்டு அதே மாதிரி தான், டி பதிலாக சீரோ இருக்கும்போது எக்ஸ் பதிலாக எக்ஸ் நாட்டு. அப்போ சிசி கோல்டு எனக்கு எக்ஸ் நாட்டுன்னு கிடச்சோம், அங்கே சின்ன அதே தான். ஓகே, அப்போ இந்த சிசி கோல்டு எக்ஸ் நாட்டு. அடுத்து டி 50 இருக்கும்போது, டி வந்து என்னது 50 போட சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம், டி வந்து என்னது 50 போட சொல்கிறாங்க, எக்ஸ் வந்து என்னது 2x நாட்டு. அந்த பெரிய ஈக்குவேஷனில் டீக்கு 50 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக என்னது எக்ஸ் நாட்டுன்னு போட்டிங்கன்னா கேன்சல் ஆகி, ஏற்கனவே ஒரு எக்ஸ் நாட்டு இருக்கும், எக்ஸ் நாட்டு எக்ஸ் நாட்டு கேன்சல் ஆகி வெறும் 2 மட்டும் இருக்கும். ஓகே, இந்த 50 வந்து அங்கே போகும்போது என்ன ஆயிரும், தலைகீழே போயிடும், 1/50 மாறிடும். எக்ஸுக்கு பதிலாக 3x நாட்டு போடுங்க. அப்போ 3x நாட்டு, சியோட வேல்யூ எக்ஸ் நாட்டுன்னு தெரியும், இ பவர் கே அதுக்கு பதிலாக என்னன்னு தெரியும், 2 பவர் டி போகிற 50. ஓகே, அது ஃபைனல் ஆன்சர் மட்டும் எல்லாத்தையும் மனப்படுறோம்.